தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ டிவியின் செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியினை ஸ்பாட்டிஃபை ஆப்பில் போட்காஸ்டாகவும் இனி கேட்டு நேயர்கள் பயன்பெறலாம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்ப்போம். தருமபுரி மாவட்ட பனைக்குளத்தில் குடிநீர் தொட்டியில் மலம் கலப்பு. அண்ணாதுரை ஈவேரா பெயரை சொல்லும் துணிச்சல் வந்துவிட்டது. ஆர் எஸ் பாரதியின் கலவரத்தை தூண்டும் பேச்சு. உட்கார்ரா உதவாங்க போற பாராளுமன்றத்தில் தயாநிதி மாறன் ரவுடித்தனம். விநாயகர் ஊர்வலத்தை தடுக்க முயன்ற விசிகாவிற்கு எதிராக பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம். கனடா தமிழர் மீட்புக்கு தமிழக அரசு தயார், ஸ்டாலின் அறிவிப்பு. ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் நான் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்த சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த சமூக செயற்பாட்டாளரும் அரசியல் விமர்சகருமான திரு ராம வெங்கடாத்ரி அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இனிதே வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் பாஸ்கர். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் ஒரு சம்பவம் நடைபெற்றது. அந்த கிராம குடிநீர் தொட்டியில் வந்து மலம் கலக்கப்பட்டது. அது குறித்த விசாரணை இன்றும் நடைபெற்று வருகிறது. இதுவரை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்த ஆண்டு சில மாதங்களுக்கு, அதாவது போன மாதம் ஆகஸ்டில் வந்து திருப்பத்தூர் அருகே மத்தூர் அப்படிங்கக்கூடிய ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு உதவி பெறும் பள்ளி, ஒரு 350 மாணவர்கள் படிக்கிறாங்க. அந்த பள்ளியில் வந்து 12ஆம் வகுப்பு அந்த கேட்டு போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கேட்டில் வந்து மலத்தை தூவி வச்சுருந்துருக்காங்க. அதை பார்த்துட்டு பள்ளி மாணவர்கள் வந்து ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் வந்து போதிய கட்டிட வசதி இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு சர்ச்சைகள் எழுந்தது. சமூக விரோதிகள் ராத்திரி நேரத்தில் ஆக்கிரமிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போது சில தினங்களுக்கு முன்னாடி தினமலர் ஏதோ ஒரு செய்தி வெளியிட்டது காலை உணவு திட்டம் குறித்து. அதற்காக எதிர்ப்பாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா, தினமலர் அலுவலக மாவட்ட அலுவலகங்களுக்கு முன்னாடி நின்று மலத்தை தூக்கி வீசி அடிக்கக்கூடிய போராட்டம் அப்படின்னு பண்ணாங்க. இப்போது செய்தி என்னென்னா, தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே பனைக்குளம் அப்படிங்கக்கூடிய ஒரு கிராமம், அங்கேயும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளி, ஒரு 130 மாணவர்கள் படிக்கிறாங்க. அங்கே அந்த குடிநீர் தொட்டியில் வந்து மலம் கலக்கப்பட்டதாக ஒரு சர்ச்சை எழுந்திருக்கு. மாணவர்கள் தண்ணி பிடிக்க போயிருக்காங்க, ஒரு துர்நாற்றம் வீசியிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய அந்த தலைமை ஆசிரியர் போய் செக் பண்ணும்போது அந்த துர்நாற்றம் வந்திருக்கு. அப்புறம் டேங்கை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் வேறு ரீஃபில் பண்ணியிருக்காங்க தண்ணியை. அதுக்கான சாம்பிள் எடுத்து பரிசோதிக்கிறதுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மலம் தொடர்ந்து இப்படி மலம் சார்ந்த செய்திகள் வந்துகிட்டு இருக்கே, இது தமிழ்நாட்டில் புதியதாக இருக்கிறது. இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மிகவும் வேதனை தரக்கூடிய, ஒவ்வொரு நாகரிகமுள்ள சமுதாயமும் வெட்கி தலைக்குனிய வேண்டிய செய்தி இப்படிப்பட்ட செய்தி வந்ததுன்னா. ஏன்னா இத்தனை வருஷம் மனித நாகரிகம் வளர்ந்து கொண்டே வருகிறது இல்லைப்பா, அப்போ அந்த முதிர்ச்சி இருக்கணும் இல்லையா? எதிரியாக இருந்தால் கூட இப்படிப்பட்ட செயலை செய்ய நினைக்கவே கூடாது, நினைப்பதற்கே தவறான ஒரு செயல். இப்போ இதில் பாருங்க, இந்த நீங்கள் சொன்ன செய்தி, இந்த செய்தியில் பள்ளியில் என்ன சொல்லியிருக்காங்க, மனித மலம் கலந்த வாசனை வருவதாக சொல்லி புகார் கொடுத்திருக்கிறார்கள். சாம்பிளில் டேட் போர்டு அந்த தண்ணீர் சுகாதாரம் பண்ணக்கூடிய அவங்க வந்து எட்டு பார்த்துட்டவங்க சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மாதிரிலாம் ஒன்றும் தெரியலையே அப்படின்னு பத்திரிக்கைக்கு இன்னும் அறிக்கை வரலை. பத்திரிக்கைக்கு அவங்க அந்த மாதிரி தகவல் பத்திரிக்காரை ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க, இல்லை சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார் என்று பத்திரிக்கைக்காரன் பதில் சொல்லியிருக்காங்க. இந்த பத்திரிக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு மாதிரி ரொம்ப கிளவராக கேள்வி கேட்பாங்க இல்லையா. அடுத்து போய் டிஎஸ்பியை தொடர்பு கொண்டிருக்காங்க, அவங்க ஃபோனே எடுக்கலை, புத்திசாலி அவங்க, பத்திரிக்காரங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. கலெக்டரை தொடர்பு கொண்டு கேட்டிருக்காங்க, கலெக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த மாதிரி மனித மலம் இருந்திருக்க வாய்ப்பில்லை, பறவைகளுடைய எச்சம் விழுந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. கலெக்டர் பதில் இவன் அதோட உடலை, மற்ற அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்டில் உள்ள மற்ற அதிகாரிகள் அங்கே சில பேர் போய் கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்படி மனித மலம்னா கலந்திருக்க வாய்ப்பெல்லாம் குறைவு தான், ஒருவேளை குரங்கு எதா மலம் போயிருக்கலாம், விலங்குகள் மலம் விலங்குகள் போயிருக்கலாம், குரங்கு போயிருக்கலாம், இப்படி பதில் வந்திருக்கிறது. இதில் நம்ம என்ன எதுக்காக சொல்ல வரோம்னா, எந்த அளவுக்கு ஒரு முரண்பாடு பாருங்க, ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது, அதை பற்றி முழு அறிக்கை வரவில்லை. அப்போ வந்து பத்திரிக்கையாளர்கள் எப்பயுமே அப்படிதான் கேள்வி கேட்பாங்க, ஒருத்தர தனித்தனியாக பார்த்து தான் கேட்பாங்க. அப்படி கேட்டாலும் கூட எல்லோரும் ஒரே மரபில் தானே சொல்லணும், ஆய்வுக்கு போயிருக்கிறது பிறகு சொல் இப்படி தானே சொல்லணும். அப்போ இதெல்லாம் ஒவ்வொருத்தர் தனித்தனியாக செய்யக்கூடிய அந்த முரண்பாடை பார்க்கும்போது,
ஏதோ ஒன்று நடந்திருக்கிறத கவர் பண்ணுறதுக்காக ஒவ்வொருத்தரும் ஒரு வகையாக முயற்சி பண்ணிக்கிறார்கள் அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை என்னமோ நடக்குது, நாம் என்ன வேணால் அறிக்கை விடலாம், ரெண்டு நாள் கழிச்சு நாலு நாள் கழிச்சு எல்லாம் மறந்து போயிட போகிறாங்க, என்ன சொன்னால் என்ன என்கிற ஒரு பொறுப்பற்ற தன்மையாக பேசக்கூடிய பேச்சாக எடுத்துக்கிறதா? எப்படி எடுத்துக்கொண்டாலும் இது ஒரு வந்து உண்மையிலே அதிர்ச்சி அடிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஏன்னா இந்தளவுக்கு நிர்வாக சீர்கேடு தமிழகத்தில் இருக்கிறது, அது தெளிவாக தெரிகிறது. இப்போ நான் இங்கே பாருங்கள், இவங்க சொல்கிறாங்க வந்து அந்த தொட்டியில் வந்து மனித இது கலந்துருக்க வாய்ப்பு இல்லை, விலங்குகளோ பறவைகளோ குரங்குகளோ இது மாதிரி தான் கலந்துருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம கேள்வி என்னென்னா, அது திறந்த வெளி தொட்டியா? ஒரு பள்ளிக்கூடத்தில் 150 மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் அதுக்கு பயன்படுத்தக்கூடிய குடிநீர் தொட்டி இல்லை, அது வந்து வேறு ஏதோ தொட்டி, மற்ற இதுக்காக பாத்திரம் கழுவுறதுக்கு இதுக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய தொட்டின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தாலும் கூட அதில் இந்த மாதிரி வந்து திறந்த இருந்தால் பரவாயில்லையா, அதில் இந்த மாதிரி எதாவது கழிவுகள் போனால் பரவாயில்லையா? அப்போ எந்தளவுக்கு வந்து அன்ப்ரொடெக்டட் வாட்டர் இஸ் கிவன் டு த ஸ்டூடெண்ட், எதுதோ பற்றி பேசுகிறாங்க இல்லையா? ஒரு பள்ளி மாணவர்களுக்கு குடிநீரில் கூட இந்த மாதிரி சுத்தமான குடிநீர் கொடுக்க திராணி இல்லாத ஒரு அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது, அதை பற்றி ஏன் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க? இப்போ பாருங்கள், இந்த வேங்கை வயல் சம்பவத்தை வச்சு நீங்கள் ஆரம்பிச்சிங்க, வேங்கை வயலில் நடந்த சம்பவத்துக்கு அதுக்கு ஏதாவது குற்றவாளிகள் கண்டுபிடிக்க போகிறாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க நீங்கள் நம்புறீங்களா? இல்லை, ஒரு நபர் குழு அமைச்சிருக்காங்க, அவங்க தொடர்ந்து அதை விசாரணை விசாரணை பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். இதை பற்றி ஹைகோர்ட் ஜட்ஜி தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கார், இதுக்கு தீர்வு கிடைக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அதை வந்து வேறு மாதிரி பூடகமாக சொல்கிறார். அப்படிதான் புரிஞ்சுக்கணும். உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு இத்தனை நாள் ஆகாது, அது ஒரு சின்ன ஊர். இது இத்தனைக்கு டிஎன்ஏ டெஸ்ட்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க, நிச்சயமாக டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணால் குற்றவாளிகள் கண்டுபிடிச்சிக்க நேரம் கண்டுபிடித்திருக்க வேண்டும். இல்லை, எத்தனை ஆண் மலம் எத்தனை பெண் மலங்கிற டெஸ்டெல்லாம் எடுத்திருக்காங்க. ஆமாம், அப்படிலாம் இருக்கும்போது ஏன் குற்றவாளி வெளியே வரலன்னா, அரசாங்கம் யாரையோ காப்பாற்ற நினைக்கிறது. அது யார், திமுக புள்ளியா இல்லை வேற என்ன புள்ளியா அது தெரியாது, ஆனால் தமிழகத்துக்கு அது ஒரு கரும் புள்ளி, அதுதான் நம்ம தெளிவாக சொல்ல முடியும். அதனால் இப்போ தொடர்ந்து இதே போல் அரசு பள்ளியில் மலை பூச்சி இதெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த அரசு குற்றவாளிகளை காப்பாற்றக்கூடிய அரசாக இருக்கின்ற காரணத்தினால் இது போன்ற குற்றச் செயல்கள் மீண்டும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. அதுதான் நமக்கு வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயம். இல்லை பாருங்கள், இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் எது உண்மையானே யாருக்கும் இதுவரைக்கும் தெரியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லி கொண்டு இருக்கிறார்கள், அது எதையோ பூசி மறைக்கிறாங்களா, இல்லை உண்மை வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா, இல்லை வந்து உண்மையை சொல்லக்கூடாங்கிறதுக்காக எல்லா தப்பு தப்பி பொய்யை சொல்கிறதுக்கு நிறையா ஞாபக சக்தி வேணும் இல்லையா, கோஆர்டினேஷன் வேணும். கோஆர்டினேஷன் இல்லை, லேக் ஆஃப் கோஆர்டினேஷன், அதனால் எதோ வளர்கிறார்களா அது தெரியல. அதனால் உண்மையில் நடந்தது என்ன என்ற விவரம் வெளியே வர வேண்டும். அந்த குற்றச்செயலை செய்தவர் யாராக இருந்தாலும் ஒரு கடுமையாக தண்டிக்கப்பட்டு சட்டத்தினும் நிறுத்தப்பட வேண்டும். அப்படி செய்தால்தான் இது போன்ற செயல்கள் இனிமேல் நடக்காது. ஏன்னா இது ரொம்ப கேட்கவே அருவறுப்பாக இருக்குது, மகா மட்டமான ஒரு செயல். அதனால் மீண்டும் இது போன்ற செயல்கள் நடைபெறக்கூடாத அளவுக்கு கடுமையான நடவடிக்கைகளை அரசு முனைப்பு எடுத்துக்காட்டு செய்ய வேண்டும். அதுதான் இதற்கு ஒரே தீர்வு. இரண்டாவது செய்தியாக திமுகவின் அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி அவர்கள் குறித்த ஒரு செய்தி. இது நம்ம ஒரு பெரிய பட்டியல் போடணும்னா ரெட் லைட் மீடியான்னு சொன்னது, கிருபானந்த வாரியார் அவர்களையே நாங்கள் மிரட்டணும்னு சொன்னது, பழைய திமுக காரனை நீ பார்க்கணுமா அப்படின்னு தமிழக ஆளுநர் கவர்னர் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தது, அப்புறம் செல்லும் இடங்களெல்லாம் அண்ணாமலை குறித்து விமர்சிப்பது, அப்படி தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. இப்போது இரு தினங்களுக்கு முன்னாடி அவர் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது பேசியிருக்காரு, குளிர் விட்டு போச்சு தமிழகத்திற்கு, அண்ணாதுரை யாரென்று தெரியுமா, செய்தியாளர்கள் வந்து நிகழ்ச்சிகளில் வந்து ஈவேரா அப்படின்னு சொல்கிறாங்க, அவர் பெரியார் அப்படிங்கிற ஒரு இது போட்டு அவங்க சொல்கிறதில்ல, ஈவேரா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலைக்கு வந்து கொழுப்பு அதிகமாக இருக்குது, அண்ணாதுரை குறித்து தவறாக பேசுகிறார், முன்னாடி இருந்த அந்த திராவிட உணர்வு இன்றைய திராவிட தலைமுறையினருக்கு இல்லை அப்படிங்கக்கூடிய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு, பழைய திமுக காரங்களாக இருந்தால் அதெல்லாம் விட்டுருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் அவர் பேசியிருக்காரு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இந்த செய்தியில் முதல்ல நான் கவனித்த முதல்ல ரெண்டு பாயிண்ட், அவர் சொன்னதுக்கு ரெண்டு பாயிண்ட், அதை முதல்ல சொல்லிட்டு தான் மற்ற விஷயத்துக்கு உள்ளே போகணும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அண்ணாதுரை என்று அவருடைய டிரைவர் சொல்லிட்டார், சொன்ன உடனே பலார்னு போட்டு அடித்தாராம், அதை அவரே சொல்லியிருக்கார். ஆகவே அவர் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், அவரே வாக்குமூலம் கொடுத்துருக்கார், என்னுடைய டிரைவரை நான் அடித்தேன், நம் முதலாளியும் அவர் தொழிலாளிங்கிற திமிரில் அடித்தேன், அவர் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம், எப்போ அறிஞர் என்னான்னு சொல்லு சொல்லலாம் இல்லையா, அதே போல் பலாரம் அடித்தானே என்ன அர்த்தம்,
அதுக்காகவே அவர் மேல கிரிமினல் கேஸ் போடப்பட வேண்டும் முதல்ல. ரெண்டாவது பாருங்க, நாங்கள்லாம் குடிமையா இருந்தோம் ஒரு காலத்துல, தமிழகத்துல பிராமணர்கள் தவிர எல்லாருமே குடிமை வச்சிருந்தாங்க, அதுதான் உண்மை, எல்லா சமூகத்தினரும் குடிமை வச்சிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு கூட வடக்க நீங்க போய் பார்த்தீங்கன்னா சொன்னா எல்லா சமூகத்தினரும் வந்து குடிமை சின்னதா கிராப் வச்சவங்க கூட இந்த இடத்துல சின்னதா ஒரு குடிமை மாதிரி வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஹிந்துக்கள் என்று சொன்னாலும் குடிமை இருக்கணும், அதுதான் வடக்கத்துல இன்னிக்கூட பழக்கம். எனக்கே அந்த அனுபவம் இருக்கு. ஒரு முறை நாக்பூர் போயிருந்தப்போ ஒரு சலூனுக்கு போயிருந்தேன், கேப் ஹிந்து ஹை அப்படின்னு கேள்வி கேட்டான். ஏன் கியோ அப்படின்னா இந்த குடிமை இல்லையா அப்படிங்கிறான். ஒரு சின்ன முடியாது முடிச்சு வைக்க வேணாமா அப்படின்னு கேட்டான். ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய நாக்பூர்ல ஒதுக்குப்புறத்துல இருந்த ஒரு அந்த நாவிதர் கேட்டார் அந்த மாதிரி பார்பர். அப்போ இதான் வழக்கம், தமிழகத்திலே உச்சு குடிமைகளை நாங்கள் தான் அறுத்தோம், அதற்கு பயந்து தான் எல்லாருமே வந்து உச்சு குடிமை வைக்கக்கூடிய பழக்கத்தை நிறுத்தினார்கள் எல்லா சமூகத்தினரும். இப்போ குளிரூட்டு போச்சு, இதெல்லாம் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள். அப்போ திட்டமிட்டு நான் எப்படிப்பட்ட உடை உடுத்தணும், எப்படிப்பட்ட குடிமை வைக்கணுமோ வேண்டாமா, இதை கூட வன்முறை கொண்டு ஒவ்வொரு சமுதாயத்தையும் வந்து மிரட்டி இருக்கிறது திமுக. இப்படிப்பட்ட வன்முறை கட்சி, ஜனநாயகத்தில் நம்பிக்கையில்லா கட்சி, பிசிக்கலாக வந்து பல பேருடைய குடிமையை அறுத்த கட்சி என்ற காரணத்திற்காகவே இவர் கொடுத்த வாக்குமூலத்தை வைத்தே திமுக கட்சி தடை செய்யப்பட வேண்டும். கரெக்டு தான் நான் சொன்னது, இவர் சொன்ன வாக்குமூலத்தை வச்சே ரெண்டையும் பண்ணலாம். இவரை கைது பண்ணலாம், இவர் மேலே அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்கலாம், ஏன்னா இவர் டிரைவர் அடித்தார். வெளிப்படையாக திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் குடிமையை அறுத்தார்கள் சொல்கிறார், அதுக்காக இந்த கட்சியை தடை பண்ணலாம், ஜனநாயக விரோதமான கட்சி. இப்போ இவர் சொன்ன பாயிண்ட்டுக்கு வருவோம். அண்ணாதுரையை பற்றி பேச அண்ணாத்துறையும் சொல்லக்கூடாதான், சொன்னா என்ன, அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் தான் சொல்கிறோம். இப்போ ஈவே ராமசாமி நாயக்கர், ராமசாமிங்கிறது அவங்க அப்பா அம்மா வச்ச பேர், சொன்னால் என்ன தப்பு இருக்கு? இன்னும் சொல்ல போனோம்னா ஈவே ராமசாமி நாயக்கர் தன்னுடைய எழுத்துகளிலே பேச்சுகளிலே அண்ணாத்துறைன்னு கூட சொல்லலை, அண்ணாத்துறை முதலியார் என்று தான் சொல்லியிருக்கிறார். எடுத்து படித்து பாருங்க போயிட்டு. அதே அண்ணாத்துறை முதலியார் என்று சொல்லப்படுகின்ற அண்ணாத்துறை ஈவே ராமசாமி நாயக்கர் என்று தான் குறிப்பிட்டிருக்கிறார். இதெல்லாம் அந்த காலத்தில் ரைட்டிங்கில் இருக்கு, பேச்சுக்கள் கூட நீங்கள் வந்து பல ரெக்கார்டட் ஸ்பீச்சஸ் இருக்கு, எடுத்து போய் கேட்கலாம். அதனால் அவங்கவுங்க பேர் அவங்கவுங்க பேர் சொல்லி கூப்பிட்றது ஒன்றும் தப்பு இல்லை. உனக்கு வேணால் ஒரு அறிஞரன்னா அல்லது பேர் அறிஞரன்னா உனக்கு இருக்கலாம், நான் அப்படியே கூப்பிடணும் என்ன நிர்பந்தம் இருக்கு? கருணாநிதி நல்ல பேர் தான் சொன்ன, என்ன கலைஞர் கருணாநிதி தான் கூப்பிடணுமா? உனக்கு வேணால் ஒருத்தர் தளபதி, எனக்கு வந்து தளபதி இல்லை, எனக்கு அவர் இன்னொருத்தர் அவ்வளோதான், நான் தளபதி தமிழர் தளபதி நான் கூப்பிடணுமான்னு அப்படி ஒன்றும் கட்டாயப்படுத்த முடியாது. இதெல்லாம் அவர் சொல்லக்கூடிய பாயிண்ட்டு. இப்போ பாருங்கள், அடுத்து அவர் என்ன கேள்வி கேட்குறாருன்னா, அண்ணாவை பற்றி இப்படி பேசிட்டார், எப்பேற்பட்ட அண்ணா, எப்பேற்பட்ட அண்ணா, எப்பேற்பட்ட அண்ணாங்கிறத தேவரையா பேசின பேச்சுலன்னு நான் சொல்கிறேன், அப்பேற்பட்ட அண்ணா அப்போ தான் புரியும். இந்த 1956 போய் இவர் போய் அந்த மதுரையில் அப்படி பேசினார் இல்லையா, பேசி முடித்த பிறகு விழா குழுவினர் மன்னிப்பு கேட்டனர், இதெல்லாம் ரெக்கார்டட். அண்ணாமலைஜி அவர்கள் வந்து அந்த விஷயத்தை தவறாக சொன்னதாக ஒருத்தர் குறிப்பிட்டார். அப்புறம் நான் வந்து ஒரு புத்தகத்தை எடுத்து படித்து பார்த்தேன், அதில் என்ன கொடுத்துருக்குன்னா, விழா குழுவினர் மன்னிப்பு கேட்டார்களே தவிர அண்ணாதுரை ஒரு மன்னிப்பு கேட்கல, நோ ரெக்ரெட் வாஸ் மேட் பை அண்ணாதுரை, அப்பேற்பட்ட அண்ணா. அதாவது நீ வணங்கக்கூடிய தெய்வத்தை பற்றி அந்த தெய்வத்தினுடைய மாட வீதியிலே இருந்து கூட நான் என்ன வேண்டுமானாலும் பேசுவேன், அதற்காக வருத்தமும் பட மாட்டேன், அப்பேற்பட்ட அண்ணா. இந்த அண்ணாத்துறை இப்படி பேசினார் இல்லையா, அதன் பிறகு தேவரையா அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை மதுரைக்கும் தென் மாவட்டங்கள்லேயோ அண்ணாத்துறையால் வரக்கூட முடியல, பயந்து மதுரை விட்டு போகிறதுக்கு ஓடி ஒளிஞ்சு தான் போனார். ஒரு வக்கீல் அங்கே மதுரையிலேருந்து ஒரு இவருக்கு ரொம்ப நெருக்கமான வக்கீல் ஒரு ஐயர் ஒருத்தர், அவர் தான் வந்து அண்ணாத்துறையை காப்பாற்றி எடுத்துக்கொண்டு போகிறார் மதுரையை தாண்டி, இல்லாட்டி அங்கேயே என்ன இருக்குன்னு தெரியாது. ஸோ அங்கே வந்து ஐயர் உதவுறாரு. ஆமாம், அங்கே ஒரு ஐயர் தான் உதவினார். அந்த ஐயர் யார் உதவினார் என்பது கூட முரசொலி பத்திரிகையில் வந்து இருக்கிறது, எல்லாம் நீ பத்திரிகையில் இருக்கு, நான் ஒன்றும் எதுவுமே பொய் சொல்ல வேண்டாம், எல்லாருமே எடுத்து படித்து பார்க்கலாம். யாரும் பழைய காலத்து 1950 முரசொலி பத்திரிகையோ இல்லை ஆணைம்புத்து எழுதிய ஈவராவினுடைய முழு கம்ப்ளீட் ஒர்க்ஸோ யாரும் படிக்க மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் என்ன வேணால் பேசுறது. ஆனால் அண்ணாத்துறையை பற்றி, ஈவே ராமசாமி நாயக்கரை பற்றி, அந்த அண்ணாத்துறையுடைய எங்களுடைய கோட்டை காஞ்சிபுரத்தில் குடும்பாவை எடுத்தீர்களா இவர் கேட்கிறார்ல, அதே காஞ்சிபுரத்தில் மீட்டிங் போட்டு தேவரையா பேசியிருக்கிறார், கேள்வி கேட்டிருக்கார். அவர் என்ன கேட்கிறாருன்னா, ஏயா நீ வந்து திலக்கருடைய திடல், திலக்கர் திடலை வந்து பேர் மாற்றி இவங்க வந்து வேறு பேர் வைக்கிறாங்களாம்,
திலக்கரதும் வடநாட்டுக்காரன் என்று வேற பெயர் வைத்திருக்கிறீர்களே, ராபின்சன் பூங்காவை ஏன் பெயர் மாத்தல? காஞ்சிபுரத்து வந்து கேட்டிருக்கார் ரெக்கார்டட் ஸ்பீச், நீங்க வந்து டால்மியாபுரம் கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவேன் பாட்டெல்லாம் பாடுறீங்களே, டால்மியாபுரம் வடநாட்டு பெயர் மாத்தணும். ஹார்விப்பட்டியை ஏன் மாத்தல? ஹார்வி மில்ஸ், ஹார்விப்பட்டி கிறிஸ்துவ வெள்ளக்கார வச்ச பேர், அதையே மாத்தல? அப்ப நீங்க எல்லாம் வந்து ஏமாற்றக்கூடியவர்கள். நீங்க வந்து துக்க தினமாக கொண்டாடிய ஈவே ராமசாமி கூட நீங்க சேர்ந்திருக்கீங்க, சுதந்திர தினத்தை கருப்பு கொடி போட்டு, கருப்பு கொடி வைத்து, கருப்பு கலர் அட்டைப்படம் போட்டு செய்தவர் இவர் ஈவே ராமசாமி நாயக்கர். பெரியார் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா ஔவையார் சொல்லியிருக்காரு, ஜாதி இரண்டொழிய வேரிலே அது பாடும்போது சொல்லியிருக்காரு, இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர், பட்டாங்கில் உள்ளபடி எடுத்து கொடுத்துருக்கீங்க பாருங்க அழகா. ஆகவே தன்னிடம் இருக்கக்கூடிய பொருட்களை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவன் தான் பெரியவன், பெரிய மனது அவன் தான் பெரியார். அப்படி பார்த்தோம் என்று சொன்னால், தன்னுடைய சொத்துக்கள் முழுவதும் தனக்கு பிறகு சமுதாயத்துக்காக அர்ப்பணித்தார் இல்லையா தேவர், பசுமன் முத்துராமலிங்க தேவர், அவர் பெரியார் என்ற பெயருக்கு பொருத்தமானவர். தன்னுடைய சொத்து போகமே என்பதற்காக வளர்ப்பு மகளையே கல்யாணம் விட்டார் இல்லையா, அவருடைய பெரியார் இல்லை, சிறியார் தான் அவர். அதன் பிறகு அடுத்த சொத்தையும் ஆட்டையை போட்டு பெரிய டிகே, இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய திராவிடர் கழகம் பெரிய அமைப்பாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இவங்களாம் சிறியார் தான், பெரியார் இல்லை, ஔவை மொழிப்படி. ஆகவே அவர் சொல்றாரு, நீங்க ஜின்னாவோட ஒப்பந்தம் போட்டீங்க, ஜின்னா தனிநாடு பாகிஸ்தான் வேண்டும் என்று கேட்டபோது ஜின்னாட்ட பாம்பேல போய் கூட்டாக நின்று பிரஸ் மீட்ல ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார் பெரியார் ராமசாமி நாயக்கர். அப்படி கொடுத்தீங்களே, அதன் பிறகு ஜின்னா இவங்களை கண்டுக்கல, வெள்ளக்கார சுதந்திரம் கொடுக்கதா முடிவு பண்ணி நாட்டை விட்டு காலி பண்ணி போகதா முடிவு பண்ண போது, நீங்க இந்த நாட்டை விட்டு போக வேண்டாம், நீங்க குறைஞ்சபட்சம் மெட்ராஸ் பிரசிடென்சி சென்னை ராஜதானி மட்டுமாவது நீங்க வந்து ஆளுங்கள், மற்ற நாடு முழுக்க மற்ற எல்லாத்துக்கும் சுதந்திரம் கொடுத்து விடுங்கள் என்று போய் காலை பிடித்து கெஞ்சியவர் தான் இந்த ஈவேராமசாமி நாயக்கர். இதை மறுக்க முடியுமான்னு தேவரையா கேட்டிருக்கார். இதெல்லாம் அவர் கேட்ட கேள்வி, காஞ்சிபுரத்தில் கேட்டிருக்கார். அப்புறம் என்ன கேட்டிருக்காருன்னா, எப்பேற்பட்ட அண்ணா, அதுக்கு அவர் சொல்றார், நீங்களா வந்து ஐந்தாம் படை நாட்டை காட்டி கொடுத்த வெள்ளைக்காரனை காட்டி கொடுத்த ஐந்தாம் படை என்றே வெளிப்படையாக அண்ணாவையும் ஈவேரம் ரெண்டு பேரையும் திட்டுறார் காஞ்சிபுரத்தில். நீங்களா என்ன தமிழுக்கு என்ன ஒரு பெரிய தொண்டு பண்ணிருக்கீங்க? அந்த புத்தகத்தை கேள்வி கேட்டிருக்கார், ரோமாபுரி ராணி. நான் அந்த புத்தகத்தை படிக்கல, தேவரையா திட்டிருக்கார். அதில் புத்தகத்தை நீங்க வேணா படிச்சு பாருங்க என்ன இருக்குன்னு தெரியாதுன்னா, தேவரையா சொல்லுது நிச்சயம் மோசமாக தான் இருக்கும். அதே போல தங்கையின் காதலன், இதெல்லாம் ஒரு புத்தகமாயா? தன்னுடைய தங்கையை காதலிக்கக்கூடிய ஒரு அண்ணன் என்ற ஒரு புத்தகம் எழுதுகிற அண்ணாத்துறை, இதெல்லாம் தமிழ் பண்பாட்டுக்கு முரணானது இல்லையா? இப்படிப்பட்ட அண்ணாவை தான் நீங்க போட்டி கொண்டாட வேணும். இது தேவரையா கேட்ட கேள்வி, இப்பேற்பட்ட அண்ணா. இந்த ஈவேரா பத்தியும் அதே போல இவங்களை பத்தியெல்லாம் நம்ம பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய நடைகள் எழுத்துக்களை படித்தாவில் போதுமானது. இந்த ஈவே ராமசாமி என்ன பண்றாருன்னா, புகார் கொடுக்கிறார். யார் மேல? அண்ணாத்துறை மேல புகார் கொடுக்கிறார். என்ன புகார் கொடுக்கிறாரு? என்னை அண்ணாத்துறை அவர்கள் கொல்ல சதி செய்கிறார், கோர்ட்ல கேஸ் நடக்குது. கடைசியா வந்து அண்ணாத்துறை வந்து திரு மானஸ்ட வழக்கு போடுறார், கோர்ட்ல வந்து மன்னிப்பு கேட்கிறார் ஈவே ராமசாமி நாயக்கர், வழக்கு வாபஸ் பெறப்படுகிறது. இதெல்லாம் வரலாற்று நடந்ததுங்க. இப்ப உள்ள யாருக்கு தெரியாதுங்கிறதுக்கே அப்படி பேர் இப்படி பேசிட்டு இருக்காங்களே இவங்க. இவங்க பாருங்க, இந்த அருப்பு கோட்டையில ஒரு சுயமரியாதை திருமணம் நடத்துறார் ஈவே ராமசாமி நாயக்கர். முதல் சுயமரியாதை திருமணம் அருப்பு கோட்டையில் நடக்கிறது. அதில் என்ன நடக்குதுன்னா, ஒரு மணமகன் ரெண்டு பேருக்கு ஒரே சமயத்தில் ரெண்டு பெண்களுக்கு தாலி கட்டுறது தான் சுயமரியாதை திருமணம். ஒரு மணமகன் இரண்டு பெண்கள், இரண்டு பெண்களுக்கு ஒரே சமயத்தில் ஒரே மேடையில் தாலி கட்டுவதுதான் முதல் முதலாக அருப்பு கோட்டையில் நடைபெற்ற சுயமரியாதை திருமணம். இதுதான் சுயமரியாதையா? இது அவங்களுடைய பகுத்தறிவா? இது பெண்ணடிமையில் வராது, வராதா என்று மாதேஷவர்களை பேராசிரியர் ராமசீனிவாசன் அவர்கள் கேட்டார். அந்த இன்டர்வியூ கூட இருக்கு, எடுத்து பாருங்க. அதை இதான் அவங்க பண்ணக்கூடிய சமுதாய சீர்திருத்தம். இந்த ஈவே ராமசாமி நாயக்கரை பற்றியோ அல்லது அண்ணாதுரை பற்றியோ ரெண்டு பேரும் யாரும் தெரிஞ்சுக்கணும்னா, இவங்க ரெண்டு பேரும் 1950 வரைக்கும் அவங்களுடைய பத்திரிகையில் முரசொலியோ அல்லது இவங்களுடைய விடுதலை பத்திரிகையா, இந்த ரெண்டையும் படித்தாவே போதும். அந்த ரெண்டு அந்த 10 ஆண்டுகள் இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டாங்க என்பதை நீங்கள் எடுத்து வாசிச்சுனாங்களே, ரெண்டு பேர் எந்த அளவுக்கு ஒரு உயர்ந்தவர்கள் அப்படிங்கிறத நம்ம தெரியுங்க. ரெண்டு பேருடைய குடும்ப பெண்ணை பற்றியும் ரெண்டு பேர் பேசுவாங்க. நாங்கள் சாம்பிளாக வந்து முரசொலியில் அண்ணாதுரைக்கு கேள்விகள்னு ஒரு இது வந்திருக்கு, அதில் வந்து இருக்கிற கேள்வியெல்லாம் படித்தோம்னா ரொம்ப ஆபாசமாக இருக்குது. கிட்டத்தட்ட 16 கேள்வி இருந்தது.
அதை நான் 16 படிச்சுட்டு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் வந்து ஒரு என்ன கேட்டிருக்காங்கிறது ஒரு 8 கேள்வி மட்டும் எடுத்தேன். அந்த 8 கேள்வியும் கூட நான் என்ன பண்ணால் ரொம்ப அது அருவறுப்பாக இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் அதை வந்து ஃபைன் டியூன் பண்ணி, ஏன்னா ஸ்ரீ டிவிக்குன்னு ஒரு நாகரிகம் இருக்குது, நம்ம முரசொலி அளவுக்கோ விடுதலை அளவுக்கோ தரம் தாழ்ந்து போகக்கூடாது இல்லையா. அதனால் கொஞ்சம் அதை இன்னும் கொஞ்சம் நாகரிகப்படுத்த முயற்சி பண்ணி எதுக்காக சொல்ல வரேன்னா, எந்த அளவுக்கு இவர்கள் வந்து இவங்களுடைய தரம் இருக்கின்றது என்று இன்றைய தலைமுறைக்கு தெரியணும். அண்ணாதுரை என்கிற பிம்பமும் ஈவே ராமசாமி நாயக்கர் என்கிற பிம்பமும் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளணும். அதுக்காக சொல்கிறேன், அவர் கேட்குறாரு, முரசொலியில் கேட்டிருக்காங்க, ஈவே ராமசாமி நாயக்கரின் உண்மையான தந்தை பெயர் என்ன? முரசொலி வந்திருக்க கேள்வி. இது எந்த ஆண்டு? இது முரசொலியில் 1950s 1960s தொடர்ந்து பல கேள்வி வந்திருக்கிறது, அந்த காலகட்டத்தில் வந்திருக்கிறது. அதுக்கப்புறம் அது பாருங்க, ஈவே ராமசாமி நாயக்கரை வைப்பாட்டியாக வைத்திருந்த வெங்கட நாயக்கரின் பூர்வீகம் என்ன தெரியுமா? இப்படி ஒரு கேள்வி வந்திருக்கிறது. கேட்க நோக்கிய நாக்கூசுது. இன்னொன்று பாருங்க, நல்லா இருக்கு. ஈவே ராமசாமி நாயக்கர் 5வது வகுப்பு படிக்கும்போது இடுப்பை கிள்ளியதால் அவரை செருப்பால் அடித்த ஆசிரியை பெயர் என்ன? நல்லா இல்லை, நல்லா இருக்குன்னு சொல்லிங்க, இது நல்லா இல்லை. நல்லா இல்லை. அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாம ஒரு செய்தி பேசியிருக்கோம், இடுப்பு கிள்ளி திமுக. அந்த இடுப்பு கிள்ளி திமுகவுக்கு அந்த அந்த உணர்ச்சி இன்ஸ்பிரேஷன் கொடுத்தது யாருன்னு பார்த்தோம்னா, அதன் மூலம் வந்து இங்கே ஈவே ராமசாமி நாயக்கர். 5வது கிளாஸ் படிக்கும்போது அவருக்கு பாடம் நடத்த டீச்சர் இடுப்பையே கிள்ளி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு முரசொலி பத்திரிகையிலே வந்திருக்கிறது. இப்படிலாம் இவங்க ஒருத்தர் ஒருத்தர் திட்டிக்கிறாங்க. மனைவி மேல் கோபம் கொண்டு ஈவே ராமசாமிக்கு காசிக்கு எந்த இடம் துறவரம் பூண்டார், அங்கு சத்திரத்தில் வேலை செய்த பெண்மையிடம் எதற்காக செருப்படி வாங்கினார்? முரசொலியில் கேள்வி கேட்டிருக்காங்க. இன்னும் நிறைய கேள்வி இருக்கு. தினமும் விபச்சாரிகளை அழைத்து கொண்டு வந்து இரவில் கூத்தடித்தார் என்று முதல் மனைவி நாகம்மை வீட்டில் இருக்கும்போது கூறிய புகார், இதை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? இதெல்லாம் வந்து முரசொலியில் வந்திருக்க கேள்வி. ஈவே ராமசாமி நாயக்கரை பற்றி உங்கள் முரசியில் வந்திருக்கக்கூடிய கேள்விகள். ஜெர்மனியிலே ஒரு குழுவுடன் நிர்வாகமாக ஓடினார், எதற்காக ஓடினார், எங்கு ஓடினார், இதெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த படமும் இதில் இப்போ நாமே பார்த்துருக்கோம். அந்த படம் கூட ஒரு நிர்வாண நியூட் கிளப்பில் போய் ஒரு போய் எல்லாம் சேர்ந்து எல்லாம் குரூப் ஃபோட்டோலாம் எடுத்தார் ஈவே ராமசாமி நாயக்கர். சேலத்தில் ஒரு கல்யாண வீட்டில் ஆபாசமாக பேசி பெண்கள் ஈவே ராமசாமி நாயக்கரை தொடப்பக்கட்டையால் அடித்து விரட்டினார்களே, அது எந்த ஊர் தெரியுமா? இதெல்லாம் கேள்வி இருக்குது. எல்லாம் நீங்கள் தான் போய் பார்க்கணும். இந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்கணும். ஆராய்ச்சி பண்ண நிறைய இன்னும் விஷயங்கள் கிடைக்கும். காமத்தை அடக்க முடியவில்லை என்றால் உன் தாய், மகள், தங்கை, அக்காள் ஆகியோருடன் தீர்த்து கொள், அவர்களும் பெண்கள் தானே என்று சொன்னாரே, இப்படி ஈவே ராமசாமி நாயக்கர் சொன்னது சரியா? இதெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க. போதும், இதுக்கு மேல நம்ம கேட்க முடியாது. ஆகவே நான் எதுக்கு சொல்றேன், இதெல்லாம் வந்து பாருங்க, ஈவேரா காலக்கண்ணாடி ஆணைமுத்து எழுதியிருக்காரு, தந்தை பெரியார் வரலாறு கருணானந்தம் எழுதியிருக்காரு, மலர் மன்னன் எழுதிய நூல்கள் இருக்கு, கண்ணதாசன் எழுதிய புத்தகங்கள் இதெல்லாம் இருக்கு, இன்னும் நிறையா இருக்கு. இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, ரொம்ப சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறேன், ஈவே ராமசாமி நாயக்கர் ஒரு பெரிய மாபெரும் ஒப்பற்ற தலைவர் அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா, ஈவே ராமசாமி நாயக்கர் வந்து அண்ணாதுரை பற்றி அவ்வளோ கேவலமாக பேசியிருக்கார். உங்களுக்கு பெரியார் முக்கியம்னா அண்ணாதுரை சிலை முழுக்க அடிக்கணும் தமிழ்நாடு முழுக்க. இல்லை, அண்ணாதுரை தான் எங்களுக்கு ஒப்பற்ற தலைவர், எங்களுடைய ஐடியலாக், ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு உற்சாகம் கொடுக்கக்கூடியவர் என்று எங்களை ஏற்றுக்கொண்டால், அண்ணாதுரையை இந்த அளவுக்கு கேவலமாக பேசிய ஈவே ராமசாமி நாயக்கர் சிலைகள் முழுக்க தமிழ்நாடு முழுக்க இடிக்கணும். நீங்க எதை செய்ய போறீங்கிறத நீங்க சொல்லுங்க, நீங்களே பண்ணுங்க. எதை செய்தாலும் அது தமிழகத்துக்கு நல்லது. 3வது செய்தியாக, இந்திய ஜனநாயகத்தின் கோவில் என்றே சொல்லக்கூடிய இடம் பாராளுமன்றம். இப்போ புதிய பாராளுமன்றத்தில் புது செஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் நேற்று வந்து காரசாரமான விவாதங்கள் நடைபெற்றிருக்கு. ஆண்டிமுத்து ராசா அவர்கள் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போது இடையில் இருந்து ஒரு எதிர்குரல் கிளம்புகிறது. அதை அடக்குவதற்காக ஆண்டிமுத்து ராசாவின் பின்புறம் இருந்த எம்பி தயாநிதி மாறன் என்ன பண்ணுறாருன்னா, ஏய் உக்காரா, உக்காரு, அடி வாங்காதடா அப்படிங்கக்கூடிய சொற்களை பயன்படுத்தி எதிராளியை மிரட்டுகிறார் பாராளுமன்றத்தில். இந்த செய்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த செய்தி வந்து மிகவும் வருந்தத்தக்க செய்தி. இதே போல இன்னொரு செய்தி, அந்த இமன்ஸ் பில் பாஸ் பண்ணாங்க இல்லையா பழைய பாராளுமன்றத்தில், அப்ப கனிமொழி அக்கா வந்து சபாநாயகரை பார்த்து கேட்கிறாங்க, நீ சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல, நீ சொல்றது எனக்கு புரியல. அதாவது
ஒரு சபாநாயகருக்கு தர வேண்டிய மரியாதை என்ன என்பது கூட தெரியாத ஒருத்தர் இத்தனை நாட்களாக அரசியல் நடத்தியிருக்கிறார். நீங்க என்ன சொல்லணும்? குறைஞ்சபட்சம் இல்ல சபாநாயகரை கூட விடுங்க, அந்த அறிவை உங்களுக்கு இல்லைன்னு வச்சுக்கலாம். ஆனால் இவரோட வயசுல பெரியவர், அவர் எந்த அளவுக்கு பெரியவர், அந்த வயசு கூட ஒரு மரியாதை கொடுக்கணும். ஒரு சாதாரண ஒரு ஆள் கூட அந்த மாதிரி பேச மாட்டான் பொது வெளியில. அப்ப இந்த அளவுக்கு கூட வந்து ஒரு பொது வெளியில பேசக்கூட அந்த கண்ணியமும் நாகரிகமும் இல்லாத ஒரு கட்சியை சேர்ந்தவர்கள் தான் ரெண்டு பேருமே. இது நம்ம பார்லிமெண்ட்ல நடந்திருக்கு. எனக்கு என்ன ரொம்ப வருத்தமா இருக்குன்னா, அந்த பார்லிமெண்ட்ல நன்றாக தமிழ் தெரிந்த இரண்டு அமைச்சர்கள், தமிழகத்தைச் சேர்ந்த எல் முருகன், மதிப்பிற்குரிய நிர்மலா சீதாராமன், இவங்க ரெண்டு பேரும் பேசியது அவங்களுக்கு தெரியும், புரியும். அப்படி இருக்கும்போது இவர்கள் ஏன் எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை? இல்ல, அவர்கள் அப்போது அவையில் இருந்தார்களாங்கிறது உறுதிப்படுத்தப்படவில்லைன்னு நினைக்கிறேன். பரவாயில்லை, இப்போது கூட அவங்களுக்கு தகவல் போயிருக்கும். நமக்கே தெரிஞ்சிருக்கும் போது, தமிழகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கும் போது இந்த மாதிரி பேசியிருக்காங்கிற தகவல் அவங்களுக்கு போயிருக்கும். இப்போ கூட நடவடிக்கை எடுக்கலாமே, ஏன்னா தமிழ் தேர்ந்தவர்கள், அவங்க சொல்ல முடியும். ஆகவே குறைந்தபட்சம் இவங்க ரெண்டு பேர் மேல சஸ்பென்ஷன் ஆக்டிவிட்டி எடுக்கணும். ஏன்னா நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லும்போது சொன்னீங்க நம்முடைய பாராளுமன்றத்தினுடைய கோயில் என்று தான் மோடி அவர்கள் அது போகும்போதே வணங்கி செல்வார். அந்த படம் கூட ரொம்ப இன்டர்நெட்ல ஃபேமஸ். அந்த அளவுக்கு புனிதமாக நினைக்கக்கூடிய அந்த பாராளுமன்றத்தினுடைய கோயிலில் இந்த அளவுக்கு கேவலமாக நடந்து கொண்டவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தே ஆகணும். இது முதல்ல. ரெண்டாவது, சஸ்பென்ஷன் மட்டும் பத்தாது, இப்படி பேசிய தயாநிதி மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். உன்னை உற்றுவேன், நான் கொண்டு போடுவேன், தொலைச்சி போடுவேன். இப்படி பொதுவெளியில் நான் அவங்களை பார்த்து பேசினாவே அது ஒரு கிரிமினல் குற்றம். பார்லிமெண்ட்ல பேசியிருக்கார். ஆகவே இப்படி பேசியதற்காக தயாநிதி மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இதான் நான் என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா இவங்க எல்லாருமே பாருங்க, இவங்க எல்லாருமே எந்த அளவுக்கு வந்து மட்டமான ஒரு கட்சியை சேர்ந்தவர்கள்னா, நம்முடைய நாட்டினுடைய பார்லிமெண்ட், நம்முடைய சுதந்திரம் அடைந்த பிறகு நாட்டினுடைய இந்த அரசியல் வரலாற்றில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் எங்கேயுமே நடந்து யாருமே கேள்விப்பட்டதே இல்லை. அனிமே உலகத்தில் கூட எங்கேயும் நடந்திருக்குமா தெரியல. ஒரு பெண்மனுடைய சேலையை உரிய மானபங்கப்படுத்தியது திமுக, ஒரு பெரிய தலைகுணிவை ஏற்படுத்தியது அரசியல் வரலாற்றில். அப்படிப்பட்ட பாரம்பரியத்தில் வந்ததானே எங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு தானே இது. அதனால் நிச்சயமாக அவர்களுக்கு அந்த சரியான படிப்பினை கொடுக்கப்பட வேண்டும். இங்கே பாருங்கள், 1967 பக்தவத்சலம் முதலமைச்சராக இருந்து காங்கிரஸில் இருக்கார். அவர் எதிர்த்து திமுக வேலை செய்கிறது. அப்போ சுவர் வாழ் இப்போல்லாம் வந்து இப்போ நிறையா பிரச்சார யுக்தி மாறிடுச்சு. அப்போல்லாம் வால் ரைட்டிங் தான். அப்போ எல்லா இடங்களிலுமே என்ன வால் ரைட்டிங் எழுதினாங்க தெரியுமா? அதனுடைய வால் ரைட்டிங்குடைய ஃபோட்டோ கூட துக்ளக்கில் நான் பார்த்துருக்கேன் பல ஆண்டுகளுக்கு முன்னால். பக்தவத்சலம் குரங்கு பதவியை விட்டு இறங்கு, இப்படியே வால் ரைட்டிங் எழுதினாங்க. அப்போ ஆளக்கூடிய முதலமைச்சரை குரங்கு என்று இறங்கு ட்ரைமிங், மக்களை வந்து இந்த மாதிரி சொன்னோடனே அதுக்கு ஒரு விசிலிக்கும் ஒரு கும்பல். அப்போ தரமான மக்களை கூட தரம் குறைந்தவர்களை தரம் தாழ்த்தியது இந்த திமுக திராவிட கலாச்சாரம். அங்கேருந்து ஆரம்பித்தது வீழ்ச்சி. அந்த பக்தவசலம் குரங்குலேருந்து ஆரம்பித்தது என்ன வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம் என்கிற அந்த நடைமுறை அப்படியே தொடர்ந்து வந்திருக்கிறது. பஸ்ஸு விட்டாங்க உடனே ஓசி பஸ் சொன்னாரா இல்லையா? மக்களை எந்த அளவுக்கு கேவலமாக பேசுகிறாங்க பாருங்க. அதை விட இந்த ஆராசா எடப்பாடியுடைய அம்மா வந்து கேவலமாக பேசினார். எல்லாரையும் வாய்க்கு வந்தபடி யார் வேணால் பேசலாம். இது திமுகவுடைய பாரம்பரியமாக இருந்து கொண்டே இருக்கிறது. இப்போ கூட பொன்முடி வந்து சில மாதங்களுக்கு முன்னால் ஒரு இடத்துல பொது வெளியில் சாதாரணமாக முடிங்கிறதுக்கு தமிழ் இன்னொரு வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தையை சொன்னோம்னா அது கெட்ட வார்த்தை, அவர் பேர்லேயே முடி இருக்குது. ஆனால் அதுக்கு அந்த மான் ஆரம்பிச்சுக்கணும் இல்லையா? அதை சொல்லியே திட்டுறார் பொது வெளியில, எல்லா டிவி கேமரால இருக்கு அதுலயே திட்டுறார். அது பதிவாக இருக்கிறது. கூந்தலுக்கான மாற்றுச்சொல், கூந்தலுக்கான மாற்றுச்சொல், முடிக்கான அதான் கோல்டன் ஹேர் தான் அவர் பேரு. அந்த மாற்றுச்சொல்ல திட்டுறார் மான் ஆரம்பிக்கூடிய சொல். அதனால நிச்சயமாக வருத்தத்தக்க ஒரு மகா மோசமான முன்னுதாரணமாக இது அமைந்திருக்கிறது. அதனால நம்முடைய ரெண்டு தமிழக அமைச்சர்களும் முனைப்பு காட்டி குறைந்தபட்சம் அண்ணாமலை அவர்கள் பேசினா கூட பெரிய அளவில் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தமிழக அமைச்சர்கள் முனைப்பு காட்டி இவங்க ரெண்டு பேரும் இம்மீடியட்டாக சஸ்பெண்ட் பண்ணணும். தயாநிதி மாறன் மேலே கிரிமினல் வழக்கு தொடுக்கப்பட வேண்டும். அப்படி செய்தால்தான் இது போன்ற அநாகரிகமான செயல்கள் தடுக்கப்படும். இல்லாட்டி என்னாகனா பார்லிமெண்ட்லேயே இவங்க பேசிட்டானா
இப்போ நம்ம என்ன வேணால் பேசலாம் இப்படி தோணுவோமா இல்லையா? அடுத்து இங்கே ஆரம்பிப்பாங்க, இங்கே எத்தனையோ குரூப் இருக்குது பெருசாக பேசுகிறதுக்கு, எல்லாம் கிளம்பிடுவாங்க. அதனால் தடுப்பதற்கான முனைப்பை மத்திய அமைச்சர்கள் எடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். நான்காவது செய்தியாக, விநாயகர் சதுர்த்தி விழாவுக்கு எவ்வளோ பெரிய போராட்டங்களை எல்லாம் இந்துக்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கு. சில இடங்களில் காலம் காலமாக அவர்கள் தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்கள் வந்து தன்னெழுச்சியாகவே அந்த விநாயகர் சிலை, இந்த விநாயகர் ஊர்வலத்தை முன்னெடுத்துட்டு வராங்க. சில இடங்களில், புது இடங்களிலும் அடுத்த தலைமுறையினர் வந்து தலை தூக்கி அதை வைப்பதற்கான முன்னெடுப்பார்களை எடுக்கிறாங்க. அங்கே வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குது, நிறைய சட்ட போராட்டங்கள்லாம் சந்தித்து சில இடங்களில் வெற்றிகரமாக விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்படுகிறது. இப்போ தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் அந்த மாதிரி வந்து ஒரு விநாயகர் சிலை ஊர்வலத்திற்கு வந்து விசிகாவை சேர்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஒரு கூட்டத்தை போட்டு தகாத வார்த்தைகளால் இரு சாதிகளுக்கு இடையே, அங்கே இருக்கக்கூடிய சகோதரத்துவத்தோடு வாழக்கூடிய மக்களுக்கு இடையே பிளவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அங்கே இருக்கக்கூடிய விசிகாவை சேர்ந்த முதன்மைச் செயலாளர் பாவரசன் அப்படிங்கக்கூடியவர் ஒரு பேசியிருக்காரு. அது அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்கள்லாம் எதிர்த்து மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க சார்? விநாயகர் சதுர்த்தியை பொறுத்த வரைக்கும் எந்த வகையிலாவது இதை வந்து அதை சீர்குலைக்க வேண்டும் என்று தமிழக அரசு பெரிய முனைப்பு செய்து ஏராளமான கண்டிஷன்ஸ், அந்த கண்டிஷன்லாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது. அதே போல் புதுசாக யாரும் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாட முடியாது. ஒரு புதுசாக ஏற்கனவே போன வருஷம் இருந்தால் கொண்டாடுறதுக்கு அதுக்கே கண்டிஷன் உண்டு, அதில் பாதி பேர் மனசு உடஞ்சி போயிடுவாங்க. இந்தளவுக்கெல்லாம் செய்தாலும் கூட பல இடங்களில் நான் கண்ணால் பார்க்க முடிகிறது, அதே அளவுக்கு அதே ஜோரோட இன்னும் வந்து சிறப்பாக விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டிருக்கிறது. இது ஒரு பக்கம். இதற்கு முன்பு என்ன இருந்ததுன்னா, விநாயகர் சதுர்த்தி விழாவை சீர்குலைப்பதற்காக என்ன செய்வாங்கன்னா, முஸ்லீம் வந்து பல இடங்களில் பிரச்சனை பண்ணுவாங்க, எங்கள் திருவழியாக ஊர்வலம் போகக்கூடாது, இந்த திருவழியாக ஊர்வலம் பண்ணால் அல்லாஹ் தூங்கிட்டு இருப்பார், நீங்கள் டமார் அடித்தா எழுந்திரிச்சுப்பார், அந்த பாங்கு ஊத நேரம் தவிர மற்ற நேரம் தூங்கிட்டு இருப்பார், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, டோன்ட் டிஸ்டர்ப் என்றெல்லாம் பிரச்சனை பண்ணுவாங்க. சில இடங்களில் கிறிஸ்துவர்கள், இது காலங்காலமாக நாம் பார்த்தது. அப்போ என்ன சொல்லி தடை பண்ணுவாங்கன்னா, தமிழகத்திலே மத நல்லிணக்கத்துக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய தமிழகத்தில், அமைதி பூங்காவான தமிழகத்திலே நீங்கள் வந்து விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தின் மூலமாக ஒரு மத கலவரத்தை, மோதலை ஏற்படுத்த முயற்சி செய்கிறீர்கள், ஆகவே விநாயகரை நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு கும்பிடுங்க என்று சேகர் பாபு முதற்கொண்டு அறிவுரை. இதுதான் இவங்க இதுவரைக்கும் இருந்த டெம்ப்ளேட். இப்போ டெம்ப்ளேட் லைட்டாக மாற்றிருக்காங்க. அந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை முன்பு எதிர்த்தவர்கள் யார்? முஸ்லீம்கள். இப்போ எதிர்ப்பவர்கள் யார்? முஸ்லீம்கள். ஆனால் ஒரு முகமூடி போட்டு வந்து முஸ்லீம்கள் எதிர்க்கிறாங்க, அதுதான் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அந்த முகமூடிக்கு பேர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதே தான், பழைய கல்லு புதிய முந்த. இப்போ என்ன இவங்க லாபம்னா, இவன் வந்து என்ன பண்ணுவான், எதிர்க்கிறது வந்து விசிகா என்ற பேரில் வந்து எதிர்ப்பான், எதிர்ப்பு காட்டக்கூடிய இடம் எங்கேவா இருக்கும், அம்பேத்கர் சிலை கிட்ட இருந்து எதிர்ப்பான். அப்போ ஒரு முஸ்லீம் முகமூடி அணிந்து வந்து விநாயகர் சதுர்த்தி எதிர்க்கும் போது பிரச்சனை ஜாதி பிரச்சனையாக வராதா என்ற எதிர்பார்ப்பு, சப்போஸ் ஒரே கலர் ரெண்டு மாங்காய் அதுவும் நடந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு, இந்த ஜாதி கலவரம் முடிஞ்ச பிறகு அப்போ போய் மதம் மாற்றிக்கலாம். அப்புறம் என்ன சொன்னால், விநாயகர் சதுர்த்தியால் ஜாதி மோதல்கள் நடைபெறுகின்றன. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியிலே இந்த ஃபார்முலா ரொம்ப டெக்டிக்கலாக பண்ணி முடிச்சிட்டாங்க. கள்ளக்குறிச்சியில் அந்த சக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் வந்து நடந்த சம்பவம், அதன் பிறகு கோர்ட்டு இப்போ தீர்ப்பு வந்து அதெல்லாம் பார்த்தோம். ஆனால் அன்னைக்கு மறுநாள் என்ன பண்ணாங்க, அடுத்த ஒரு வார காலகட்டத்தில் இவங்களே தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. கோர்ட்டுலாம் தேவையில்லை, நாங்களே கோர்ட்டு, எல்லாம் கோர்ட்டை அந்த ஸ்கூலையே கொள்ளையடித்தாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த அரெஸ்ட் பண்ண பல பேர் பார்த்தா விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இது நம்ம ஆஸ் பர் டாக்குமெண்ட். ஆனால் உண்மையில் பார்த்தோம் என்று சொன்னால், விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ற பெயரிலே கிறிஸ்துவர்கள், சர்ச்சு, அதே போல் எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்த பல பேர் எல்லாம் விசிகா ஆர்கனைஸ் பண்ணி முன்னால் வருது. விருதுகள் சேர்க்கல் பேனரில் முன்னே வரான், கூடவே யார் வராங்க பார்த்தோன்னா, எஸ்டிபிஐ சேர்ந்த ஜிகாதிகளோ, சர்ச்சிலேருந்து வரக்கூடிய அந்த சண்டே ப்ரேயர் முடித்து விட்டு வரக்கூடிய கிறிஸ்துவர்களோ. அப்போ கள்ளக்குறிச்சி மாடல் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி டெஸ்டட் அட் சக்தி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், அந்த சேம் இஸ் இம்ப்ளிமெண்டட் இந்த விநாயகர் சதுர்த்தியில் அட் ஆல் பிளேசஸ் நடந்து முடிக்கிறது. இப்போ பாருங்கள், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இதே போல் தடுத்துருக்காங்க. தடுத்தெல்லாம் யார்? விசிகா. ஊர்வலம் போக கூட தடுத்தாங்க. விசிகா ஏன் தடுக்கணும்?
விசிக்காக விநாயகர் சதுர்த்திக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? விநாயகர் விசிக்கான ஒரு கட்சி இல்லையா? நீங்க சொல்றது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட சாதியை தாண்டி எல்லாருக்குமான கட்சியெல்லாம் பேசுறீங்க நீங்க. அப்ப ஏன் விநாயகரை நீங்க தடுக்கணும்? அப்ப இதுல பின்னாடியில இருந்து ஏற்கக்கூடிய ஆப்ரேட் பண்றதுக்கு எல்லாரும் பார்த்தோம் என்று சொன்னால் முஸ்லீம்களை இந்த போர்வையிலே வந்து தடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப ஆபத்தான விஷயம், அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக ஜிகாதிகள் ஹைஜாக் பண்ணி கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். பல முக்கியமான மாவட்ட அளவில் பொறுப்புகள்ல முஸ்லீம்கள் பல பேர் அங்கங்கே வந்து பொறுப்பெடுக்கிறாங்க. விசிக்காவுக்கும் முஸ்லீமுக்கு என்ன சம்பந்தம் எனக்கு தெரியல. நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் என்ன சொல்கிறார்கள், எப்படியே போனதுன்னா கொஞ்ச நாள் கழிச்சு விடுதலை சிறுத்தைகள் என்ற பெயர் மாறி விடுதலை ஒட்டகங்கள் என்ற பெயர் கூட வந்தாலும் வந்துடும். அந்த அளவுக்கு சைலண்ட்டாக நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு என்ன சந்தேகம்னா ஒருவேளை இவர் ஏதாவது முஸ்லீம் மதம் மாறிட்டாரோ என்னன்னு தெரியாது நமக்கு. அவருடைய எல்லாம் வெளியில் பார்த்தா காஸ்டியூம்லாம் அப்படி தான் இருக்குது, தெரியாது. அதனால் எல்லாருக்கும் இப்படி ஒரு சந்தேகம் வர ஆரம்பித்திருக்கிறது. இப்போ வந்து தெளிவாக வந்து ஒரு புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம கிராம மக்கள் நம்ம பாராட்டி ஆகணும். கடைசி வரைக்கும் போராடி மறியல் செய்து அதை வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லி காவல்துறையை வலியுறுத்தி இருக்கிறார்கள். அந்த கிராம மக்களை நம்ம பாராட்டுகிறோம். ஏற்கனவே வந்து மலேசியாவில் போய் நம்ம திருமாவளவன் வாய் வச்சு சும்மா இல்லாமல் வாங்கி எடுத்து ஓடி வந்தார். அதே போல் கர்நாடகாவுக்கு போனாரா, அங்கே போய் அடித்து துரத்துனாங்க, ஓடி வந்துட்டார். முதல் முறையாக தமிழகத்தில் இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் எப்படி புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள் மக்கள். இந்த விழிப்புணர்வு தமிழகம் முழுவதும் பரவ வேண்டும். ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவோ அல்ல பரியூர் சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்காகவோ உள்ள கட்சி அல்ல. அவர்களை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய கட்சி. அவர் வந்து பரியூர் சமுதாயத்தை சேர்ந்த தலைவர் கிடையாது. அவர்களை வைத்து தன்னுடைய வயிற்றை தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர். இதை மக்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த விழிப்புணர்வு தொடர வேண்டும் தமிழகம் எங்கும் என்று எதிர்பார்ப்போடு இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். இறுதி செய்தியாக, கனடா இந்தியா உறவில் ஒரு மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அதை பயன்படுத்தி இப்போ இந்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய அங்கே கல்வி பெரும்பாலான மாணவர்கள் இந்தியாவிலிருந்து சென்று அங்கே கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள், அங்கே ரெசிடென்ஸ் வாங்கிட்டு இருக்கக்கூடிய இந்தியர்கள், தொழில் முனைவோர் எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்காங்க, கவனமாக இருந்துக்கோங்க, ஹிந்து வெறுப்பு இந்தியர்கள் வெறுப்பு உள்ள பகுதிகளுக்கு போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, ஸ்டூடெண்ட்ஸை வந்து எம்பசியில் வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. எங்கே இருக்கீங்க, உங்கள் பேர் என்ன, விலாசம் என்ன, நம்பர் என்ன, எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய தருவாயில் தமிழக அரசு வந்து ஒரு கூட்டத்தை போட்டிருக்காங்க. அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தலைமையில் கனடாவில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஏதாவது உதவி தேவை என்றால் தமிழக அரசை அணுகலாம். தமிழக அரசு டைரக்டாக கனடா அரசோட தொடர்பு கொண்டு உதவி செய்யலாம் அப்படிங்கக்கூடிய வானியில் வந்து இவங்க ஒரு கூட்டத்தை போட்டிருக்காங்க. அதுக்கு அது குறித்த தொடர்பு கொள்ளக்கூடிய நம்பர் குறித்து அடுத்த அறிக்கை குறித்து விரைவில் வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே உக்ரைனில் வந்து வார் நடந்துட்டு இருக்கும் போதுமே தமிழக அரசு பல கோடி ரூபாயில் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை பேருந்தில் மீட்டுட்டு வந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவங்க பண்ணக்கூடிய காமெடிக்கு ஒரு அளவே இல்லாமல் போச்சு. இப்போ மக்கள்லாம் யோசிக்கிறாங்க, கர்நாடகாவில் உள்ள அணையிலேருந்து தண்ணி திறந்து விடவே இவனுக்கு அதுக்கே வக்கு இல்லை. இத்தனைக்கு அந்த கூட்டணியில் தான் இருக்காம புள்ளி வச்ச இந்தியா கூட்டணி. உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய இன்னொரு அரசில் இருக்கக்கூடிய முதலமைச்சரை பார்த்து ஐயா ஐயா எனக்கு வந்து, அதுவும் வந்து என்ன, ஏற்கனவே காவிரி நீர் ஆணையம் என்ன சொல்லியிருக்கோ அந்தளவுக்கு தண்ணி திறந்து விடணும் சொன்னால் கூட போதும். அப்படி கர்நாடக அரசை கூட சொல்லக்கூடிய இவங்களுக்கு திராணி இல்லை, வக்கு இல்லை, அருகதை இல்லை. இவங்க கனடாவில் போய் வந்து கூட்டு வர போகிறானா என்று பொதுமக்கள் கேள்வி கேட்குறாங்க. இப்போ நான் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அந்த கனடாவினுடைய பிரதம மந்திரிக்கு ஒரு கடிதம் எழுதினால் டைரக்டாக எழுத முடியுமா, புரோட்டோக்கால் அனுமதிக்கிறதா? நீ அந்த கடிதம் கொடுக்கறதாக இருந்தால் கூட இங்கு உள்ள இந்தியன் எம்பசி மூலமாக அங்கேருந்து கனடாவுக்கு அனுப்பிச்சு தான் கொடுக்கணும். ஒரு சாதாரண லெட்டர் போஸ்ட்மேன் செய்யக்கூடிய வேலையை கூட இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மூலமாகத்தான் உங்களால் செய்ய முடியும்னா நீ இப்போ என்ன மீட்டுட்டு வர முடியும்? யாரை ஏமாத்துறாங்க இப்படிலாம்? ஆகவே இதில் செஞ்சி மஸ்தான் தலைமையில் ஒரு குழு, எல்லாத்துக்கும் ஒரு குழு ஒன்று போட்டுருவாங்க, மக்களை ஏமாத்துறது. இப்படி இதே நம்பருக்கு சில பேர் இருக்காங்க இல்லையா, அதனால இப்படியா சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. இந்த நீங்கள் ஆரம்பத்தில் அழகாக சொன்னீங்க, பெரிய விரிசல் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னீர்கள். இது இதனுடைய மூலம் எங்கேருந்து பார்த்தோம்னு சொன்னால் அந்த ப்ளூ ஸ்டார் நடவடிக்கைக்கு பிறகு பொற்கோயிலில் புகுந்து இந்திரா காந்தி
தன்னுடைய சுயநலத்துக்காக தான் இந்த சீக்கிய பிரிவு நியாயத்தை வளர்த்தார். கடைசியில் அவருக்கே வினையாக போன போது ப்ளூ ஸ்டார் நடவடிக்கை மூலமாக பொற்கோயிலுக்குள்ளார இராணுவம் புகுந்து மீட்டது. பிந்திரன் வாழையை சுட்டுக் கொண்டார். அதன் பிறகு இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்படுகிறார். பெரிய ஒரு சீக் ஜெனோசைட், மிகப்பெரிய அளவில் நம்முடைய சமீப காலத்தில் இந்திய வரலாற்றில் இந்தளவுக்கு பெரிய படுகொலை நடந்து நம்ம யாரும் பார்த்துருக்க முடியாது. அந்தளவுக்கு மிகப்பெரிய சீக்கிய படுகொலை நடக்கிறது. அதற்கு பின்னணியில் தான், அதற்கு பிறகு தான் பார்த்தோம் என்று சொன்னால், இவங்கெல்லாம் வந்து கனடாவை நோக்கி அதிகமாக போகக்கூடிய அந்த மைக்ரேஷன்ஸ் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ கனடாவை மையமாக வைத்து காலிஸ்தான் பிரிவினைவாதம் வளரக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்துக்கு பிறகு தான் வளர ஆரம்பிக்கிறது. அதுக்காக நான் சொல்ல வரேன். அதில் குறிப்பாக 1985 கனிஷ்கா என்ற அந்த விமானத்தில், இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் போகும்போது இந்த காலிஸ்தான் தீவிரவாதிகள் டெரரிஸ்ட்லாம் வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க. நடுவானில் வெடித்து சிதறி கிட்டத்தட்ட 300 மேற்பட்ட பேர் இறந்து போகிறாங்க. இந்த வெடிகுண்டு விபத்துக்கு காரணமானவர்கள் யார் என்பதை நம்முடைய அரசாங்கம் வந்து துப்பு கொடுத்தா கூட கனடா அரசாங்கம் அதை வந்து யாரும் அது கண்டுக்கலை. அவங்க யாரோ ஒரு 3 பேரை கூப்பிட்டு இவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்குற மாதிரி 9 கழிச்சு அந்த இதையும் ஆரம்பித்து ஒரு 3 பேரை ஏதோ தண்டனை கொடுக்குற மாதிரி கொடுத்து அப்புறம் இல்லைன்னு சொல்லி அந்த அவங்களையும் விடுதலை பண்ணி விட்டாங்க. ஆகவே இந்த காலிஸ்தான் தீவிரவாதத்தை அடக்க வேண்டும் என்கின்ற தீவிரமான முனைப்பு இதுவரைக்கும் கனடா அரசாங்கத்துக்கு இருந்ததில்லை. போன வருஷம் கூட நம்முடைய அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 43 பேர் லிஸ்ட்டு கொடுத்தாங்க. ஐயா, அந்த 43 பேர் பயங்கரவாதிகள், உங்கள் நாட்டில் இருக்கான். இவன் பயங்கரவாதம் மட்டும் பண்ணலை, தேர் அங்கே உள்ள இங்கே பஞ்சாபில் இருக்கக்கூடிய போதை மருந்து கடத்தலுக்கும் காலிஸ்தான் தீவிரவாதத்துக்கும் பின்னி பிணைந்த இணைப்பு உள்ளது. பஞ்சாபில் உள்ள விவசாயிகள், விவசாய மண்டி வைத்திருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கும் காலிஸ்தானுக்கும் எல்லாம் ஒன்று கொண்டு பின்னி பிணைந்தது. நாம் பார்த்த விவசாயிகள் போராட்டம் என்பதே கூட அந்த ஃபார்ம்லா ரிஃபார்ம்ஸ் வந்து மோடி பின்வாங்கினார் என்று நம்மலாம் வருத்தப்பட்டோம் இல்லையா. ஆனால் மோடி ஒரு பெரிய சாதுரியமான ஒரு காரியம் பண்ணியிருக்கார். கிட்டத்தட்ட 1 நடந்தது ஃபார்ம்லா போராட்டம், 1 மேல், 1 மேலேயே இருக்கும். அந்த முழுக்க முழுக்க விவசாய போராட்டத்திற்கான பண உதவி, நிதி உதவி முழுக்க கொடுத்தது காலிஸ்தான் தீவிரவாத அமைப்பு. கோடானு கோடி கொட்டி அந்த ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. அவன் என்ன எதிர்பார்த்தானா, இதை வைத்து ஒரு பெரிய கலவரம் நடக்கும், அதில் வந்து ஒரு 5-6 பேர், 10 பேர் சீக் செத்து போவான். செத்து போன பிறகு அதை வச்சு இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்மில் பெரிய அளவில் நம்முடைய காலிஸ்தான் மூமெண்ட்டை கொண்டு போகலாம் என்று அதுக்காக தான் கொண்டு வந்து 1 பம்பிங் பண்ணுறான். கடைசியாக அவன் எதிர்பார்த்த நடக்க முடியாமல் மோடி வாபஸ் வாங்கி அது புஷ்னு ஆட்சி ஒன்று பண்ணாமல் போச்சு. இது மோடி பண்ண ஒரு பெரிய வெற்றி. ஒரு வகையில் விவசாய அந்த சட்டங்கள் வரலங்கிறது ஒரு வருத்தம் இருந்தால் கூட, இவர்கள் செய்ய நினைத்திருந்த ஒரு பெரிய பயங்கரவாத திட்டம் வந்து முறியெடுக்கப்பட்டது. அதில் யாரும் பெரிய சீக்கி யாருமே இறந்து போகலையே. அந்த டெல்லி நோக்கி ப்ரொட்டஸ்ட் வந்து போகக்கூட இதில் இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த காலிஸ்தான் இயக்கம் ஆரம்பித்த உடனேயே அது பின்னணியில் இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய சர்ச் மிஷினரி கூட வராங்க. இந்த காலிஸ்தான் இயக்கம், போதைப்பொருள், சர்ச், இதெல்லாம் கூட உன்னாட ஒன்று சேர்ந்து போயிட்டுருக்கோம், கை கோர்த்து பயணித்து கொண்டிருக்கிறார்கள். என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கு பஞ்சாபில் கிட்டத்தட்ட 20% ஆஃப் த பாப்புலேஷன் தே ஹவ் கன்வெர்ட்டட் டு கிறிஸ்டியானிட்டி. இந்த கிறிஸ்துவ ஆட்சி காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, குரு கிரந்த சாஹிப் என்பது தான் அவங்களுடைய புனித நூல். குரு கிரந்த சாஹிப்பில் 100 இடங்களிலே ராமர் பெயர் வருகிறது. பல 100 இடங்களிலே சரஸ்வதியை பற்றி, லக்ஷ்மியை பற்றி, கிருஷ்ணரை பற்றி ரெஃபரன்ஸ் வருகிறது. என்ன பண்ணுறான் வெள்ளக்காரன் கிறிஸ்துவன், என்ன பண்ணுறான்னா, குரு கிரந்த சாஹிப்பை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி, பஞ்சாபில் இருக்கிற குரு கிரந்த சாஹிப் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி, இந்த நம்முடைய கடவுள் பெயர் வரக்கூடிய எல்லா இடங்களிலுமே காட் காட் என்று மாற்றிவிடுகிறான். இன்னும் சொல்ல போனோம்னா, அங்கே பஞ்சாபில் இருக்கக்கூடிய ஹிந்து குடும்பங்களில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் முதல் மகனாக யார் பிறந்தாலும் அவனை சீக்கா மாறணும், சிங்கா போகணும். சீக்கிறது ஹிந்து சமயத்தில் ஒரு பிரிவு, இட்ஸ் அன் ஆர்மி டு டிஃபண்ட் ஹிந்துவிசம், அப்படிதான் இருந்தது. இதை அப்படியே கன்னிங்காக கிளவராக எப்படி தமிழகத்திலே திராவிடம் என்ற சொல்ல எப்படி மாற்றி உருமாற்றி ஒரு தனி இயக்கமாக இந்த கிறிஸ்துவ அஜெண்டா வேலை செய்தது, அதே போல் அங்கே பஞ்சாபில் சீக் என்பது தனி, ஹிந்து தனி என்பதை போல் பிரித்து ஆரம்பித்து அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்க. இன்றைக்கி இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், பிஇ பிடெக் முடித்தவன், ஒருத்தர் பேருடைய ஆம்பிஷன் என்ன, என்ன சொல்லுவாங்க, என்னை எப்படியா யூஎஸ்க்கு விசா வாங்கி ஒரு ஜாப் கிடைக்கணும், அதான் லைஃப் மிஷனே, பெரிய ஒரு கனவு திட்டம். பஞ்சாபில் உள்ள இளைஞரை போய் கேட்ட என்ன சொல்லுவான்னா, எப்படியா நான் ஒரு விசா வாங்கி கனடாவுக்கு போனோம். ஏன்னா கனடாவிலே கடந்த 30 ஆண்டுகளாக பல உயர்ந்த பெரிய பெரிய ரிச், அதாவது சாதாரண டிராக்டர்
அந்த ட்ரக்கு டிரைவர்லேருந்து ஆரம்பித்து பெரிய பெரிய போஸ்ட் முழுக்க சீக்கு தான் இன்றைக்கி டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே நீங்கள் கனடா விசா வரணும் என்ன பண்ணணும், ஒரே ஒரு கண்டிஷன் தான். முதல் கண்டிஷன், நீ கிறிஸ்டினாக இருக்கணும். நீ கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆகிட்டுனா விசா ப்ராசஸ் பண்ணுறது ஈஸி. அப்போ இந்த பஞ்சாபில் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு கிராமத்துக்குடைய விவசாயி தனக்கு கனடாவில் வேலை வேணும் என்பதற்காகவே மதம் மாறுகிறான். அப்போ இதெல்லாம் ஒன்றுக்கொன்று இன்டர்லிங்க்டு. இந்து கிறிஸ்துவனாக மதம் மாறுகிறான் வேலைக்காக. வேலைக்காக இந்து சீக்கு வேற வேற கிடையாது. அந்த சீக்கு பஞ்சாபி அல்லது ஹிந்து பஞ்சாபி மதம் மாறுகிறான். இப்படி இதெல்லாம் நடந்து கொண்டு இத்தனை வருஷம் இதெல்லாம் நடந்து கொண்டிருந்தது. இப்போ இந்த காலிஸ்தான் தீவிரவாத அமைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் உதவி செய்கிறது. ஐஎஸ்ஐஎஸ்ஐ அந்த அமைப்பு எல்லாரோட நெட்ஒர்க் இருக்கு அவங்களுக்கு. பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ அமைப்போட இவங்களுக்கு தொடர்பு இருக்கிறது. இவன் முதல்ல காலிஸ்தான் என்ன சொன்னான்னா, ஆரம்ப காலத்தில் இந்த மிதன்வாலை இருந்த சமயத்தில் என்ன பண்ணான்னா, இன்று நாம் சொல்லக்கூடிய பாகிஸ்தானுடைய பெரும்பகுதி அதாவது சிந்து பலுச்சிஸ்தான் வடமேற்கு மாகாணம் இது மூணு விட்டுட்டிங்கன்னா மிச்சம் உள்ள பகுதி முழுக்க சேர்ந்ததுன்னா பஞ்சாப் என்று சொல்லக்கூடிய பஞ்சாப் அதுதான். உண்மையான பஞ்சாப் வந்து பாகிஸ்தானில் இருக்குது, இங்கே இல்லை. நாம் இன்று சொல்லக்கூடிய பஞ்சாபினுடைய முக்கால்வாசி பகுதி பாகிஸ்தானாக மாறிவிட்டது. ஐந்து நதிகள் பாயக்கூடிய பகுதி தான் பஞ்சாப். அந்த அஞ்சு நதியில் ரெண்டு நதி தான் இங்கே இருக்குது, ரெண்டு நதியில் ஒரு சின்ன பகுதி தான் இங்கே இருக்குது, பாக்கி எல்லாம் அங்கே போயாச்சு. அப்போ மிக்க பகுதிகள் அங்கே போய், ஆமாம், வளமிக்க பகுதி அங்கே போயாச்சு. அப்போ காலிஸ்தான் மூமெண்ட் முதல் முதல்ல வந்தபோது என்ன சொன்னாங்கன்னா, பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப்பையும் இந்தியாவில் உள்ள பஞ்சாப்பையும் சேர்த்து ஒரே சீக் காலிஸ்தான் பிரதேசமாக மாற்ற வேண்டியது தான் முதல்ல கோரிக்கை. இப்போ என்ன சொல்கிறான்னா, அதை விட்டாச்சு. ஏன்னா பாகிஸ்தான் இப்போ சப்போர்ட் பண்ணுறானு. இப்போ உள்ள பஞ்சாப் மட்டும் தனியாக பிரித்து ஒரு தனி நாடாகும், காலிஸ்தான். காலிஸ்தான் என்று காலி பசங்களாக இருப்பாங்க போன்ற. ஆகவே இதான் இப்போ உள்ள இன்டர்நேஷ்னல் லெவலில் உள்ள ஒரு செட்டப். இதில் இப்போ உலகத்தில் வந்து இதுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய பெரிய நாடு என்று சொன்னால் கனடா, கொஞ்சம் ஆஸ்திரேலியா கொஞ்சம் லைட்டாக கொடுக்குறாங்க. ஆனால் வந்து இப்போ நம்ம அரசாங்கம் கேட்டுக்கொண்டதுன்னு பேரில் பல நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கனடா தான் இப்போ வந்து ரொம்ப பிடிவாதமாக இந்த 43 பேரையும் வந்து நம்முடைய அரசு ஒப்படைக்க சொல்லுகிறது. ஏன்னா தே ஆர் லிங்க் டு போதை மருந்தோடு தொடர்புடையவர்கள், பயங்கரவாதத்தோடு தொடர்புடையவர்கள். அதனால் உங்களை கேட்டிருக்கு, இது வரைக்கும் எந்த ஆணியும் கொடுங்கலை அப்படிதான் சொல்லி ஆகணும். ஏன்னா வேறு சரியான வார்த்தை எனக்கு தெரியல, அது ரொம்ப ஹார்ஷ் வேர்டு தான். இதனால் அப்படி தானே கனடா அரசாங்கம் பொறுப்பற்ற தன்மையில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ வந்து காட்சிகள் மாறிக்கொண்டிருக்கின்றன. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, உளவுத்துறையை பொறுத்த வரைக்கும் சர்வதேச அளவில் மொசாட் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலிய உளவுத்துறை தான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க முடிவு பண்ணிட்டான்னா அப்படி கன்னாக நடத்தி முடிச்சிருவான், என்னன்னு யாருக்குமே தெரியாது. அப்புறம் அனௌன்ஸ் பண்ணுவான், நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படி சொல்லுவான். இன்றைக்கி நம்முடைய உளவுத்துறை மொசாடோட ஒரு படி மேலே போச்சு. செஞ்சு முடித்தாலும் கூட என்ன ஆகுன்னா, இவங்களும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்த பாதிக்கப்பட்டவனுமே சொல்ல முடியாமல், வெளியில் சொல்ல முடியாது, அவனும் சொல்ல முடியாது, பேசாமல் அப்படியே மனசுக்குள்ளே புழுங்கிட்டு சொல்லவும் முடியாமல் அந்த பாதிப்படைந்தவன் பேசாமல் இருக்கான். அந்தளவுக்கு சாதுரியமாக பண்ணுறாங்க என்று இப்போ எல்லாம் சர்வதேச அளவில் புகழ ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்தியா உளவுத்துறையை பற்றி. ஏன்னா யாரெல்லாம் இதே போல காலிஸ்தான் பயங்கரவாதிகள் என்று சொல்லப்பட்டார்களோ அவர்கள் எல்லாரும் மர்மமான முறையிலே மறைந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா நீ ஒன்றா இங்கே கொடுக்கணும், யாரும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இது நீங்கள் எப்படி நம்ம பார்க்க வேண்டியிருக்குன்னா, உத்தரப்பிரதேசம் ஒரு காலத்தில் வந்து ரவுடிகளுடைய சாம்ராஜ்யமாக இருந்தது. அப்புறம் யோகிஜி அவர்கள் வந்தார்கள், புல்டோசர் பாபா வந்தார். இப்போ என்னன்னா, தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவன் சரண்டர் ஆகியே ஆகணும். அப்போ யூபியில் கூட்டம் கூட்டமாக தினசரி பார்த்தா ஒரு 5 பேர் 10 பேர், வருஷத்துக்கு சில 100 பேர்கள். ஒரு காலத்தில் பெரிய பெரிய தாதா ரவுடியாக இருந்தவெல்லாம் வந்து தினசரி சில பேர் வந்து சரண்டர் ஆகிட்டு இருக்காங்க. ஐயா என்னை விட்டுருங்க, ஏன்னா உயிர் மேலே பாய், எல்லாரும் உயிரோடு இருக்க முடியாது. அப்படி காட்சி மாறிக்கொண்டிருக்கிறது. எதுக்கு சொல்ல வரேன்னா, இதே போல் யூபியில் யோகி என்ன செய்து கொண்டிருக்கிறாரோ அதை கனடாவில் மோடி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே இதை ட்ரூடோவுக்கும் புரிஞ்சிருக்கும், காட்சிகள் மாறும். நிச்சயமாக காலிஸ்தான் இயக்கம் பூண்டோடு ஒழிக்கப்படும் காலம் வெகு விரைவில் வரும். அதை கனடா அரசு புரிந்து கொண்டு நம்முடைய நாட்டு அரசாங்கத்துக்கு இணக்கமாக செயல்பட்டால் கனடாவுக்கு நல்லது, அவ்வளோதான். ஏன்னா ஏதாவது பெரிய பூச்சாண்டிலாம் காமிச்சு பார்த்தார், பழைய காலமாக இருந்தால் எல்லாம் அப்படியே உலகமே எல்லாம் எதிர்த்து கொள்ளலாமா என்று அங்கே பேசுவாங்க. இன்றைக்கி பாருங்கள், அமெரிக்கா கண்டுக்கலை, ஐரோப்பிய நாடுகள் கண்டுக்கலை, உக்ரைன் போரில் கூட நம்ம நாடு எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கல் ஒரு அருமையான ஒரு முடிவு எடுத்தது என்று
மன்மோகன் சிங்கே பாராட்டியிருக்கிறார். ஆகவே வெளியுறவுத்துறை வரலாற்றில் முதல் முறையாக நம்ம நாடு வந்து முறையாக உண்மையிலே இப்போ தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. வெற்றி நமக்கு தான் இதுவரைக்கும் கிடைத்து வந்திருக்கிறது. நம்முடைய பாரத நாட்டு அரசாங்கம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் வழக்கம் போல் இதில் வரக்கூடிய இந்த நல்ல காரியத்துக்கெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய திமுக அரசு தான் இங்கே இருக்கிறது. இதில் வந்து உக்ரைன் ஸ்டிக்கர் மாதிரி கனடா ஸ்டிக்கர் ஒட்டுவதற்காக ஒரு பெரிய ஸ்டிக்கர் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் அந்த ஸ்டிக்கரை ஒட்ட முயற்சி நடக்கிறது. இதே சாக்கா வைத்து இந்த உண்மையான இந்த வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதற்காக திமுகவுக்கு நன்றி சொல்லி இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். சிடிவி நேயர்களுக்கு தெரியும், நாம் தினந்தோறும் 5 செய்திகளை எடுத்து அலசி ஆராய்ந்து வருகிறோம். முன்னணி செய்தி ஊடகங்கள் எடுத்து தயங்கக்கூடிய அஞ்சக்கூடிய செய்திகளை சிடிவி நெஞ்சுரத்தோடு தேச நலனின் அக்கறை கொண்டு மக்கள் முன் கொண்டு வந்து சேர்க்கிறது. அந்த வகையில் இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தனது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட ராம வெங்கடாத்திரி அவர்களுக்கு சிடிவி நேயர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஜெய்ஹிந்த் சார். ஜெய்ஹிந்த்.